இலங்கையில் இன்று அதிகூடிய பணவீக்கம் பதிவு. இன்று முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இராணுவத்தினர் லிட்ரோ கேஸ் நிறுவனப்படுத்த மகிழ்ச்சியான அறிவிப்பு. மூன்று பிரச்சனைகளும் மூன்று நாட்களில் தீரும் கைத்தொழில் அமைச்சர். வாடகை வீடுகளில் வசிப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கையில் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். ஏப்ரல் மாதம் முதல் தேசிய மது போத்தல்களில் ஏற்படுத்தப்படும் மாற்றம். இலங்கை பொருளாதாரத்தில் இன்று அதிகூடிய பணவீக்க வீதம் பதிவாகியுள்ளது. அதன்படி முன்பு 11.8% இருந்த பணவீக்கமானது இன்று 17.5% உயர்வடைந்துள்ளது. இந்த அதிகரிப்பு நாட்டில் பதிவு செய்யப்பட்ட பணவீக்கத்தின் உயர்ந்தபட்ச சதவீதமாகும். அதேவேளை பணவீக்கத்தின் அடிப்படையில் ஆசிய பிராந்தியத்தில் இலங்கையும் பட்டியலிடப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏற்படும் பிரச்சனைகளால் பல உயிரிழப்புகள் மற்றும் வாய் தகராறுகளை சரி செய்ய இராணுவத்தினர் களமிறங்கியுள்ளனர். இன்று முதல் அனைத்து சிப்பெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இராணுவத்தினர் எரிபொருள் விநியோகத்தை மேற்பார்வை செய்வதற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 3,700 மெட்ரிக் டன் லிட்ரோ கேஸ் கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் தரித்துள்ளதாக லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த லிட்ரோ கேஸ்களுக்கான ஏற்றுமதிக்கான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கெருவலப்பிட்டியவில் அவற்றை இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. எரிபொருள் எரிவாயு மற்றும் மின்சார பிரச்சினைகளுக்கு இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் தீர்வு காணப்படும் என கைத்தொழில் அமைச்சர் எஸ் பி திசநாயக்க தெரிவித்துள்ளார். இதனை நேற்றிரவு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் குறைந்த வசதிகளுடன் வாழ்கின்ற வாடகை குடியிருப்பாளர்களுக்கு உறுதிப்பத்திர வாடகை வீட்டு திட்ட முறையொன்று நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. காணி மற்றும் வீடுகளின்மையால் குறைந்த வசதிகளுடன் வாழ்கின்ற வாடகை குடியிருப்பாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் உறுதிப்பத்திர வாடகை வீடு என்னும் பெயரில் முன்மொழிவு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக கிராமிய வீடமைப்பு கட்டுமானங்கள் மற்றும் கட்டடப் பொருட்கள் தொழில்துறை ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சு திட்டமிட்டுள்ளது. குறித்த கருத்திட்டத்தின் கீழ் 4 மாடிகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை நிர்ணயிப்பதற்கும் முதலாம் கட்டத்தின் கீழ் மாகாண மட்டத்தில் 464 வீடுகளுடன் கூடிய 9 வீடமைப்பு தொகுதியை நிர்மாணிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்படும் பயனாளிகளுக்கு ஆரம்ப கொடுப்பனவை செலுத்துவதற்கான இயல்மை இன்மையால் மாதாந்தம் 15,000 ரூபாய் வாடகை பணமாக 31 வருடங்களுக்கு அறவிடுவதற்கும் 2வது அல்லது 3வது பரம்பரைக்கு வீட்டுரிமையை ஒப்படைக்கக்கூடிய வகையிலும் எந்தவொரு காரணத்திற்காகவும் வீட்டை விற்பனை செய்வதற்கு இயலாத வகையிலும் பயனாளிகளிடம் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சரான பிரதமர் சமர்ப்பித்த ஜோசனைக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய மதுபான போத்தல்களில் பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டுவது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. சாராயம் மற்றும் பியர் மதுபான போத்தல்களில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் நடவடிக்கைகள் கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது என மதுவரி திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் கபில குமார் சிங்க தெரிவித்துள்ளார். ஸ்டிக்கர்கள் அச்சிடப்படுவது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்ட முடியாத தேசிய மதுபான போத்தல்களில் டிஜிட்டல் அடையாளத்தை பதிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனவும் குமாரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று அதிகூடிய பணவீக்கம் பதிவு. இன்று முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இராணுவத்தினர் லிட்ரோ கேஸ் நிறுவனப்படுத்த மகிழ்ச்சியான அறிவிப்பு. மூன்று பிரச்சனைகளும் மூன்று நாட்களில் தீரும் கைத்தொழில் அமைச்சர். வாடகை வீடுகளில் வசிப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கையில் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். ஏப்ரல் மாதம் முதல் தேசிய மது போத்தல்களில் ஏற்படுத்தப்படும் மாற்றம்.